ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழில் பாடம் பார்க்கலாமா வாங்க க்ளாஸ்க்கு போகலாமா எடுங்க தமிழ் புக் எடுங்க நம்ம இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா பாடம் பதினேழு நட்பே உயர்வு அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம் இது ஒரு கதை சரிங்களா இது ஒரு கதை அதாவது மானுக்கும் என்ன மானுக்கும் நரிக்கும் இடையே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் ஒரு கதை கொடுத்துருக்காங்க நம்ம கதைக்கு போகலாமா பாருங்கள் நட்பே உயர்வு புதிர் கதை அதாவது புதிர் கதை இது சரிங்களா அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன அதாவது காட்டில் யார் யார் நண்பர்களா முயலும் மானும் சரிங்களா ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களா நெடுநாள் அப்படின்னா நீண்ட நாள் சரிங்களா வாழ்ந்து வந்தன இரண்டு விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன மான் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது அழகாக இருந்ததால் எப்படியாவது வேட்டையாடிடு விட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது அதாவது மான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா ரொம்ப அழகா இருந்ததுனால அந்த காட்டில் இருக்க நரிக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னா அந்த மானை எப்படியாவது நம்ம வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு எண்ணத்தை வளர்த்துட்டு வருது நரி ஒரு நாள் மானிடம் நண்பனே நீ உன் நண்பன் முயல் மீது அளவுக்கு மீறிய பாசம் வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் முயலோ உன்னை விட நான் தான் அழகு என்று எல்லா விலங்குகளிடம் சொல்லி கொண்டு அழகிறது அதாவது என்ன பண்ணுது முயலும் மானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுது மானிக்கிட்ட தப்பான எண்ணத்தை போய் சொல்லுது சரியா போய் முயல்கிட்ட என்ன சொல்லுது முயல் வந்து என்ன நான் தான் அழகுன்னு சொல்லி எல்லா விலங்குகளிடம் என்ன பண்ணுது மானானது போய் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது நரி வந்து மான்ட்ட சொல்லுது சரிங்களா இந்த படத்தை பாருங்க இதான் மான் நரி நரி பார்த்துருக்கோம் இல்லையா பாரு இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிட்டு வராங்க பாருங்கள் அடுத்து முயலிடம் தொடர்ந்து நீ நட்பு வைத்து கொண்டால் உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டி விடும் என்றது நரி உடனே என்ன பண்ணது ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக சொல்லுது நீ முயல்கிட்ட தொடர்ந்து நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீன்னா உன்னை கொண்டு போய் என்ன பண்ணும் ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லி நரி சொல்லுது மானிற்கு நரியின் தந்திரம் புரியவில்லை அது எப்படி என்று கேட்டது ஒன்று அது தந்திரமாக காய் நகர்த்துதுங்கிறத மான் புரிஞ்சிக்கல சரிங்களா அது எப்படி அப்படின்னு சொல்லி யார்ட்ட நதிக்கிட்டே கேட்கு அதற்கு நரி அதோ தூரத்தில் தெரிகின்ற குகைக்கு முயல் உன்னை அழைத்து சென்று அங்கு வாழும் சிங்கத்திற்கு இரையாக்கி விடும் என்று கூறியது ஒன்று என்ன சொல்லுது அங்கே தூரத்தில் இருக்க குகைக்கு உனைய கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க சிங்கத்துக்கு உன்னை என்ன பண்ணிடும் இரையாக்கிடும் உணவாக்கிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது பொய் சொல்வது ஏதா சொல்கிறா நரியானது மான்ட்ட சொல்லுது மானும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அதை நம்பி நடு காட்டிற்குள் சென்றது தனது நண்பர்களை வெகு நேரமாகியும் காணவில்லையே என்று முயல் துடி துடித்தது அதாவது என்ன பண்ணுது முயல் வந்து தேடிட்டுருக்கு என்ன நான் நண்பரை இன்னும் காணலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இருக்கப்ப மானை என்ன நிறைய என்ன பண்ணுச்சு மானை சூழ்ச்சியமாக என்ன பண்ணு பேசி அதை கொண்டு போய் நடு காற்று வரைக்கும் கொண்டு போய் வச்சிருச்சு காட்டிற்குள் அலைந்து திரிந்து தேட ஆரம்பித்தது உடனே காட்டுக்குள்ளே முயல் வந்து என்ன பண்ணுது தன்னோட நண்பர்களை தேட ஆரம்பிக்குது கடைசியில் த நரி தந்திரமாக மானை வேட்டையாட அழைத்து சென்றதை பார்த்து விட்டது உடனே கடைசியில் என்ன பண்ணுது முய நரியானது மானை அழைச்சிட்டு போகிறத யார் பார்த்துட்டா முயல் பார்த்துடுச்சு நரியாரே என் நண்பனை எங்கே அழைத்து செல்கிறா என்று கேட்டது உடனே நரியிட்ட கேட்குது என் நண்பனை எங்கே நீ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குது இன்றிலிருந்து மான் உன் நண்பன் அல்ல மான் என் நண்பன் என்று நரி பதில் கூறியது உன்னைல இருந்து மான் வந்து உனக்கு நண்பன் எனக்கு தான் நண்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுது மானை விட்டு விடு என்று கதறியது முயல் ஒன்று என்ன சொல்லுது மானை விட்டுடுன்னு சொல்லி அழுது கதருது சரியா அப்படியானால் என் மூன்று புதிர்களுக்கு விடை கூறு பிறகு விட்டு விடுகிறேன் என்றது நரி ஒன்று என்ன சொல்லுது இந்த புதிர் அதாவது விடுகதை நான் போடுறேன் இது மூணுக்கும் நீ பதில் சொல்லிட்டுனா நான் என்ன பண்ணிடுறேன் ஓ மான நண்பனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது சரியா நரி சொல்லுது புதிர்களை சொல் என்றதும் முயல் ஒன்னா என்ன பண்ணுது புதிர் என்னன்னு கேட்குது என்னது ரெண்டு பேரும் வாக்கு புதிர் கேட்டு வாக்குவாதம் பண்ணுறாங்க படத்தில் தெரியுதா நரி புதிர்களை சொல்ல தொடங்கியது புதிர் ஒன்று அதாவது என்ன ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா கீழே வரும் ஆனால் மேலே போகாது அது என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து ரெண்டாவது புதிர் என்னன்னா கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது அது என்ன புதிர் மூணு என்னதான் தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டை அது என்ன அதாவது தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டை அது என்ன அப்படின்னு மூணு புதிர் வைக்கிது முயல் நரியிடம் இவ்வளவுதானே இதோ விடை சொல்கிறேன் என்றது ஒன்னே இவ்வளவுதானா இங்க பாரு நான் விடை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது முதல் புதிருக்கு மலை என்பதே விடையாகும் முதல் புதிருக்கு என்ன விடை மலை ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க கீழே வரும் ஆனால் மேலே போகாது அது என்ன அப்போ என்னது மலை மலை கீழே விழும் மலைத்துல கீழே விழும் இல்லையா திரும்பி மேலே போகுமா போகாது சரியா என்பதே விடையாகும் இரண்டாவதற்கு கடிகாரம் என்பதே விடையாகும் கைகள் இருக்கும் ஆனால் கை தட்ட முடியாது அது என்ன இதுதான் ரெண்டாவது கொஸ்டின் அதுக்கு விடை என்ன கடிகாரம் அதாவது கை இருக்கு சரியா அதனால வந்து என்ன பண்ண முடியாது கை தட்ட முடியாது மூன்றாவதற்கு மெழுகு வர்த்தி என்பதை விடையாகும் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுச்சு தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டை அது என்ன அதாவது மெழுகு திரு எரியுது இல்லையா எரிஞ்சாலும் அதை மெழுகு பாருங்க சைடில் கீழே ஒழுகும் இல்லையா அது இல்லாமல் என்ன கீழே குட்டை மாதிரி இருக்கும் இல்லையா அதான் சொல்றாங்க மெழுகுவர்த்தி என்பதை விடையாகும் என்றதும் முயல் முயல் விடை கூறியதை பார்த்து திகைத்து போன நரி நீ கூறியபடி புதிருக்கு விடை சொல்லிவிட்டேன் என் நண்பனை என்னிடம் அனுப்பிவிடு என்று கேட்டது முயல் உன்ன என்ன பண்ணிடுச்சு நீ கேட்ட விடைக்கு நான் எனக்கு புதிருக்கு நான் விடை சொல்லிட்டேன் என்னோட நண்பனை என் கூட அனுப்பு நரியும் வேறு வழி இல்லாமல் மானை விடுவித்தது மான் மகிழ்ச்சியுடன் முயலுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது என்ன பண்ணுது ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூடா நட்பு கேடாய் முடியும் அதாவது கூட நட்பு நட்புனா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறோம் இல்லையா அதாவது கூடாத சேராத நட்பு வந்து என்னது ஒரு துன்பத்தில் போய் தான் முடியும் அப்படின்னு சொல்லி புரிகிறாங்க கதை புரியுதா என்ன பண்ணுங்கள் கதையை வீட்டில் படிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்து பயிற்சிக்கு போகலாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா இறை என்ற சொல்லின் பொருள் இறை அப்படின்னா என்னன்னா உணவு இறை அப்படின்னா என்ன உணவு உ உணவு மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எப்படி பிரித்து எழுதுவோம் மகிழ்ச்சி கூட்டல் உடன் மகிழ்ச்சி உடன் அடுத்து சொல்லிக்கொண்டு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது சொல்லிக்கொண்டு இடையில என்ன சேர்க்கணும் இக்கு சேர்க்கணும் சொல்லி கொண்டு அடுத்து முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை அப்படின்னா என்னன்னா வயசானவங்க அதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்னென்னா இளமை சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின் பதி தொடர்புடைய விலங்கு எது வந்து சூழ்ச்சி பண்ணுச்சு நரிதான் சரியா அப்ப எந்த விலங்கு நரி அடுத்து பாருங்க புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக பாத்தீங்களா புதிர் பாருங்க உணவை எடுத்திடுவாள் உண்ணாமல் வைத்திடுவாள் உடல் மெலிந்த பெண் அவள் யார் நீங்க ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க வெள்ளையாம் வெள்ளை குடம் விழுந்தால் சல்லி குடம் அது என்ன மூணாவது கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளி தின்னும் பழமிதுவாம் அது என்ன தட்டு தட்டு தகதகக்கும் வெள்ளி தட்டு தலைக்கு மேல் உலாவரும் அது என்ன ஆயிரம் அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை அது என்ன இங்கே கொடுத்துருக்க புதிரோடு என்ன பண்ண போகிறோம் இந்த படங்களை நம்ம பொருத்த போகிறோம் பாருங்கள் உணவை எடுத்திடுவாள் உண்ணாமல் வைத்திடுவாள் உடல் மெலிந்த பெண் அவள் யார் பாருங்கள் என்ன இங்கே பாருங்கள் இங்கே இருக்கா அதை ஆப்போ சொல்லணும் அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஒன் மேட்ச் பண்ணியாச்சா அடுத்து வெள்ளையாம் வெள்ளை குடம் விழுந்தால் சல்லி குடம் என்னது முட்டை நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம்ல முட்டை முட்டை என்ன கலரில் இருக்குது வெள்ளை கலரில் இருக்குது சரிங்களா முட்டை கீழே விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படியே இருக்குமா இல்லை உடஞ்சிரும் அதான் சொல்கிறாங்க சல்லி குடம் சரியா அடுத்து கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளித்தின்னும் பழம் இதுவாம் வீட்டில் கோவப்பழம் பார்த்துருக்கீங்களா இப்போ நம்ம அம்மா கோவக்காயெல்லாம் சமைச்சி தருவாங்களே அந்த பழம் தான் அது கொடியில் தான் இருக்கும் அப்போ கோவப்பழம் சரிங்களா அடுத்து தட்டு தங்கத்தட்டு தகத்தகக்கும் வெள்ளித்தட்டு தலைக்கு மேல் உலா வரும் அது என்ன அதாவது நிலா நிலா பார்த்துருக்கோம் இல்லையா ஆயிரம் அரை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை அது என்ன என்னது தேன்கூடு இப்போ எப்படி இருக்கும் தேன் ஸ்வீட்டாக தானே இருக்கும் அதுதான் ஆயிரம் அறைக்கொண்ட கொண்ட பெரிய மிட்டாய் கடைன்னு சொல்றாங்க வினாக்களுக்கு விடையளி முயல் எந்த விலங்குடன் நண்பனாக பழகியது முயல் மானுடன் நண்பனாக பழகியது மானை விட்டு விடுவதற்காக நரி என்ன செய்தது மானை விட்டு விடுவதற்காக நரி முயலுக்கு புதில்கள் சொல்லியது மான் எதனால் மாட்டிக்கொண்டது மான் நரியின் சூழ்ச்சியை அறிந்து கொள்ளாததால் மாட்டிக்கொண்டது மற்ற விலங்குகள் நரியிடம் நட்பு கொள்வதை ஏன் தவிர்த்தன நரி தந்திரத்தால் மற்ற விலங்குகளை துன்புறுத்துவதால் மற்ற விலங்குகள் நரியிடம் நட்பு கொள்வதை தவிர்த்தன ஓகே ஸ்டூடெண்ட் கதை புரியுதா நம்ம அதில் உள்ள புக் ஒர்க்கும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா என்ன பண்ணுறீங்க வீட்டில் புக் ஒர்க்கையும் பார்க்கணும் கதையும் படித்து பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்